ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பெல் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சோலார் ஹோல்சேல் ஷாப்பை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சோலார் ஹோல்சேல் ஷாப்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் லிங்க்கு வந்து நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2, சரிங்களா? நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து சோலார் லைட்டு தென் சோலார் ஃபேன் இது போல் சொல்லிவிட்டு வேணும், லோ காஸ்ட்டில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாம் இவங்கக்கிட்ட சோலார் டிசி ஃபேனு கிடைக்கும், தென் டியூப் லைட்டு, தென் சோலார் பேட்ரி, இன்வெர்ட்டர் எல்லாமே A to Z எல்லாமே கிடைக்கும். டீட்டெயிலாக நான் வந்து பார்ட் 1 வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். சோலார் சார்ஜர் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியர்லேருந்து மினிமம் வந்து 30 ஆம்பியர் வரைக்குமே உங்கள்கிட்ட எல்லாமே கிடைக்கும். இது வந்து எல்லாமே ஆன்லைனில் வந்து எல்லாமே கிடைக்கும். ஆனால் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஷாப்பில் வந்து எங்கேயாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம், ஓகேங்களா? இவங்கக்கிட்ட மினிமம் வந்து பேட்ரியில் வந்து எவ்வளோ ஏஹெச்லேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 7 AH 150 AH வரைக்கும் இவங்கக்கிட்ட தாராளமாக கிடைக்கும். அதே போல் இன்வெர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ்லேருந்து 5 KW வரைக்குமே இவங்கக்கிட்ட இன்வெர்ட்டரில் வந்து கிடைக்கும். இதுக்கு இடையில இருக்கிற 1 KW 2 KW எல்லாமே இவங்கக்கிட்ட கிடைக்கும். இவங்கக்கிட்ட சோலார் பேட்ரி எந்தெந்த வாட்ஸில் கிடைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ்லேருந்து 300 வாட்ஸ் வரைக்குமே இவங்கக்கிட்ட கிடைக்கும். நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். மினிமம் வந்து 100 வாட்ஸ்லேருந்து கிடைக்கும். 20 வாட்ஸ் பேட்லாம் இவங்க வந்து ரொம்ப ரேர் தான். அதே போல் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலுக்கு டெலகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்போடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் கேட்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் சேல்ஸிங் பண்ணணுனாலுமே கூட நீங்கள் தாராளமாக சேல்ஸிங் பண்ணிக்கலாம். நான் வந்து எதுவும் கேட்க மாட்டேன். தாராளமாக நீங்கள் வந்து எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கேளுங்க, உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன். செவன் ஏஹெச் பேட்டரியில் வந்து சோலார் லைட் வந்து நம்ம செக் பண்ணுறோம். பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குதுன்னு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் லைட்டு, 7 AH பேட்டரியில் வந்து நமக்கு 3 hours வந்து எரியும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 700 சொன்னாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தாராளமாக. எல்லாமே டிசி அப்ளையன்ஸ் தான், 12 வோல்ட்டில் இறங்கக்கூடியது. அடுத்ததாக வந்து சோலார் ஃபேன் வந்து வாங்கி செக் பண்ணி பார்த்துருவோம். அதுவும் வந்து 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடியது தான். நீங்கள் டிசினாவே ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து எப்போயுமே மாறக்கூடாது. மாற்றி கொடுத்தீங்கன்னா அப்ளையன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து மாறாமல் எப்போ கொடுத்தாலும் கொடுங்க. இப்போது வந்து டிசி ஃபேன் எடுத்துட்டோம். இது வந்து நார்மல் சீலிங் ஃபேன் போல் தான் இருக்கும், ஆனால் சீலிங் ஃபேன் தான், ஆனால் டிசியில் ரன் ஆகக்கூடியது. 12 வோல்ட் இன்புட் கொடுத்தாலே போதும், இதுக்கு பக்காவாக ரன் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அதே போல் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சீலிங் ஃபேனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து ரன் ஆகும். நல்ல ஒரு, அது இல்லாமல் நாய்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, நல்ல ஒரு ஸ்மூத்னஸாக ரன் ஆகும், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500 சம்திங் வரும் நமக்கு. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். இது வந்து 7 AH பேட்டரி இருந்தாலே போதும், ரன் ஆகிடும். இது போல் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணும்போது டிசி ஃபேனை
இதுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 40 AH மேலே பேட்டரி வைங்க. 7 AH பேட்டரி வச்சிங்கன்னா மினிமம் வந்து ஒரு 1 ஹவர் இல்லைனா 2 ஹவர்லேயே வந்து மொத்த பவர் வந்து டவுன் ஆக்கி விட்டுரும். அதனால் நீங்கள் வந்து 40 AH மேலே பேட்டரி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து குட் ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சீலிங்கில் ரெண்டு ஃபேன் ஓடிட்டுருக்கு இல்லையா, அது ரெண்டுமே டிசி ஃபேன் தான், 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து ரன் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் இது எப்படி ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. டியூப் லைட் வந்து 20 வாட்ஸ் லைட்டு, இதுவும் டிசி லைட் தான், ஏசி லைட்டு எதுவுமே இல்லை. இங்கே ரன் ஆகிறது எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்கிறது எல்லாமே டிசி அப்ளையன்ஸ் தான், 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடியது. இப்போ வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ வந்து மாடியில் நம்ம வந்து 100 வாட்ஸ் வந்து சோலார் பேனல் வந்து வச்சுருக்கோம். இந்த பேட்டர்லேருந்து வந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு ஷாப்புக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் டைரெக்டாக. இது வந்து ஆம்பியர் வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா நமக்கு 5 ஆம்பியர் வரைக்குமே அவுட்புட்டில் வந்து தாராளமாக கிடைக்கும். நல்லா வெயில் அடிக்கிற டைமிலேருந்து 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் நமக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். அதுக்கு தகுந்த போல் நம்ம சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் வந்து 30 ஆம்ப்ஸில் வந்து எடுத்துருக்கோம். மினிமம் வந்து பேட்டரியோடைய ஏஜ் பொறுத்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் வந்து எப்பயுமே செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடியிலேருந்து அவுட்புட் கனெக்ஷனை எடுத்துகிட்டு போயிட்டு நாம் ஷாப்புக்கு அடியில் கொடுத்துருக்காங்க. மாடியிலேருந்து வரக்கூடிய சோலார் இன்புட் வந்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோலில் கொடுத்துருக்கோம். சார்ஜர் கண்ட்ரோலிருந்து டைரெக்டாக வந்து பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஆகும். இது வந்து 40 AH பேட்டரி. பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு டைரெக்டாக நம்ம வந்து பேட்டரியிலிருந்து எல்லா டிசி அப்ளையன்ஸுக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா டிசி ஃபேனு, டிசி லைட்டு, டிசியில் ரன் ஆகக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸுக்குமே நம்ம கொடுத்துக்க முடியும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த சார்ஜர் கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைரெக்டாக சோலார் பேட்டர்லேருந்து பேட்டரி சார்ஜ் பண்ணி டைரெக்டாக நம்ம அவுட் புட் எடுத்துக்கலாம். இதில் வந்து எந்த ஒரு டிஸ்பிளே இருக்காது. உங்களுக்கு டிஸ்பிளே இந்த சோலார் சார்ஜரில் டிஸ்பிளே இருக்கணும்னா அதுக்கும் தனிப்பட்ட சார்ஜர் கண்ட்ரோல் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ் வந்து வேறு தான். இப்போ வந்து டைரெக்டாக பேட்டரியிலேருந்து லைட்டு தென் ஃபேனு இது போல் நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே டிசி அப்ளையன்ஸ் தான், ஏசிலே எதுவுமே ரன் ஆகலை. இந்த ஷாப்பே டோட்டலாக வந்து டிசியில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் டைரெக்டாக நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். வந்து பாருங்கள், ஏசி சப்ளை வந்து எந்த ஒரு இன்புட் வயர்ஸும் வந்து அங்கே எடுக்கலை, செப்பரேட்டாக தான் பைப்பிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தாக ரன் ஆகுதுன்னு சொல்லலாம் அந்த ஃபேன் வந்து. இந்த ஃபேனை வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தாராளமாக ஃபோன் பண்ணி கூட கொரியர் போட சொன்னால் போட்டு விடுவாங்க, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதனுடைய பவர் லைன் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடுறேன்னா, சோலார் பேடல்லேருந்து பவர் இன்புட் வந்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோலுக்கு கொடுத்துருக்கோம். சார்ஜர் கண்ட்ரோலருந்து டைரெக்டாக பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு பேட்டரியிலேருந்து ரெண்டு இன்புட் கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து சுவிட்ச் பாக்ஸிலிருந்து டிசி கண்ட்ரோலருக்கு எல்லாருமே கொடுத்துருக்கோம். அதாவது ஃபேனுக்கு வந்து கண்ட்ரோலெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஃபேனுக்கு வந்து கண்ட்ரோலுக்கு கொடுத்துட்டு ஃபேனுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடணும்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு ஃபேனுக்கு தேவையான A to Z வந்து எல்லாமே மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா டிசி ஃபேனு, டிசி லைட், உங்களுக்கு இது போல் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஷாப்போடைய அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள்.